Dear students, in this video I am going to teach you life mathematics. So enna topic na profit loss paaka porom adu mattillama gst idella base panni nama vandu sums vandu paaka porom. So selling price appadina enna cost price na enna adala vandu paaka porom. Ipo na or shop vechirken appadina ipo na or product vaangren appadina adu vandu cost price na adu mele konja profit vechadha na sale pannana adu enna solluvona selling price. Ipo nama cpa oda sp adhigama nama kudukrom na that one is the profit. So nama vaangra cost oda paathinga ना விக்கிறது வந்து கம்மியா விக்கிறேன் அப்படினா அது என்ன சொல்லுவோம் அப்படினா லாஸ். அது மட்டுமல்லாம டிஸ்கவுண்ட் நமக்கு எப்பயுமே தெரியும் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ல எல்லாம் வந்து கொடுப்பாங்களே. சோ அத பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் வந்து வர்க் அவுட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரியில நமக்கு இதுல இருக்குது. சோ அத பேஸ் பண்ணி சிம்பிளான சம்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஜிஎஸ்டி எவ்வளவு परसेंटेज கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாம ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு செலவாகுது இதெல்லாம் நம்ம வந்து இதுல வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஷால் வி டு தி சம்ஸ். Let's see some important formulae. First one, profit or gain percentage is equal to profit divided by CP. CP means cost price into 100%. Loss percentage அப்படினா அதே தான் எழுத போறோம். Loss divided by CP into 100%. Selling price எப்படி calculate பண்ணுவோம்? 100 plus profit percentage which is divided by 100 into CP. So the profit க்கு loss க்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா profit க்கு plus போடுவோம். Loss க்கு வந்து இந்த இடத்துல என்ன போடுவோம்? Minus. Selling price is equal to 100 minus loss percentage which is divided by 100 into CP. And the next one is discount percentage is equal to discount which is divided by marked price into 100%. Life mathematics la exercise 4.2 la first question fill in the blanks. First one, loss or gain percentage is always calculated on the enna price da namak use panni calculate pannuvom appadina cost price adha use panni da loss illana gain oda percentage vandu nama vandu calculate pannuvom. And the next one, a mobile phone is sold for ₹8,400 at a gain of 20%. The cost price of the mobile phone வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. So mobile phone வந்து 8400 rupees க்கு கடையில வந்து சேல் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா gain வந்து கடைக்காரங்களுக்கு 20%. Gain means profit. So அதோட cost price என்னன்னு கேட்டிருக்காங்க. So தெரியாத cost price-அ நாம என்னன்னு எடுத்துக்க போறோம்? X அப்படினு எடுத்துக்க போறோம். So formula யூஸ் பண்ணலாமா? Selling price is equal to என்ன formula? Gain வந்ததுனா 100 plus gain percentage which is divided by 100 into என்ன எழுதுவோம் நம்ம CP. So selling price என்ன கொடுத்திருக்காங்க 8400 is equal to 100 plus gain percentage எவ்வளவு நமக்கு 20% ஏற்கனவே கொடுத்திருக்காங்கல்ல அது அப்படியே நம்ம அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 20 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் which is divided by 100 into CP என்ன எடுத்துக்கலாம் நாம x னு எடுத்துக்கலாம். இப்போ டிவைடர்ல இருக்கிற 100 இந்த பக்கம் அனுப்பிடலாமா? அப்ப எப்படி மாறும் நமக்கு 8400 into 100. சோ மேல நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 100 plus 20 ஆன்சர் என்ன வரும்? 120. இது வந்து ஆப்போசிட் சைடு வரும்போது எங்க வரும் நமக்கு? டினாமினேட்டர். 0 0 கேன்சல் பண்ணலாமா? 12 1 ஸா 12 7 12 ஸா 84 இந்த ஒரு ஜீரோ அப்படியே இருக்கும். சோ அப்ப நம்ம x ஓட வேல்யூ எவ்வளவு கால்குலேட் பண்றோம்? 70 into 100 and the answer is 7000. So upon the mobile phone oda cost price evlo na 7000. Third question, an article is sold for ₹555 at a loss of 7.5%. The cost price of the article. So as usual தெரியாத அந்த காஸ்ட் பிரைஸ் என்ன எடுத்துக்க போறோம் நம்ம? x னு எடுத்துக்க போறோம். So இதல பார்த்தோம்னா परसेंटेज பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குனா மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இத வந்து இம்ப்ராப்பருக்கு மாத்தறச்சு என்ன பண்ணுவோம்? Here we are doing the multiplication then என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்ப 7 2 ஸா 15 plus 1 என்ன வரும் நமக்கு? சாரி 14 plus 1 என்ன வரும்னா 15 which is divided by 2 னு நமக்கு மாத்திக்கலாம் இல்லையா? So இப்ப நம்ம ஃபார்முலா என்ன எழுதுவோம்? செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் அப்படினா என்ன எழுத போறோம்? 100 மைனஸ் என்ன எழுதுவோம் நம்ம இங்க? परसेंटेज எழுதுவோம் இல்லையா? லாஸ் परसेंटेज which is divided by 100 into CP. So இப்ப நமக்கு SP எவ்வளவு? செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 555 is equal to 100 minus last percentage enna da na eduthirukena 15 by 2 which is divided by 100 into CP enna eduthukrom x. So ipo inda side pathingana 100 vandu denominator la irukku illaya inge varumbodhu enna da maaridum namakku appadina numerator ku nama anupiduvom. ஓகே வா which is divided by இங்க 2 வந்து நான் வந்து LCM ஆ மேல எடுத்துக்கிறேன். அப்ப என்னதா மாறும் நமக்கு? 200 minus 15 which is divided by 2. 200 ல 15 சப் பண்ணோம்னா என்ன வரும்? 180
85 divided 2 opposite side போகும்போது எங்க போய்டும் அப்படினா மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு வந்துரும் சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து வொர்க் அவுட் பண்ணிடலாம் 2 1s are 2 வந்து நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் இதோட மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை பண்றச்ச என்ன வரும் 1110 into 100 which is divided by 185 so appo edha panna pora first pathingana 5 table la cancel pandrachu inge 20 varum inge enna varuna 37 varum so again 37 la idana direct ave cancel pannidalam cancel panna inge one time varum inge ethana time varum appadina 3 time inda zero apdiye varum so what are the remaining values appdin paathona 30 into 20 appo enna rate varudhu namakku and article oda cost price undu 600 vandu varudhu adula Fourth one, a mixer grinder marked at rupees 4,500 is sold for rupees 4,140 after discount. The rate of discount வந்து நமக்கு எவ்வளவு எவ்வளவு அப்படிን கேட்டிருக்காங்க. எவ்வளவு परसेंटेज டிஸ்கவுண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். We know the formula. First என்ன எழுதிக்கலாம்? டிஸ்கவுண்ட முதல்ல கால்குலேட் பண்ணலாமா? எவ்வளவு ரூபீஸ் என்ன பண்ணுவோம்? மார்க்கட் பிரைஸ் மைனஸ் அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ் வந்து அதுல எழுதுவோம் ஓகேவா சோ முதல்ல என்ன ரேட் இருக்கு நமக்கு மார்க்கெட் பிரைஸ் 4500 மைனஸ் என்ன அமௌண்ட் 4140 சோ எவ்வளவு ரூபீஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல சப் பண்ணும்போது 360 ரூபீஸ் சோ அப்ப நம்ம ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ண போறோம் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து परसेंटेजல தானே நம்ம சொல்வோம் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் டிஸ்கவுண்ட் which is divided by மார்க்கெட் பிரைஸ் இன்று என்ன பண்ணுவோம் 100 சோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு நமக்கு 360 மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4500 இன்று ஹவ் மச் 100 00 கேன்சல் பண்ணிடலாமா சோ அப்ப 9 டேபிள்ல பண்றச்ச இங்க என்ன வரும்னா 5 வரும் இங்க என்ன வேல்யூ நமக்கு வரும் அப்படினா 4 9 36 அப்ப 40 சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 40 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணறச்ச என்ன வரும் நமக்கு 8 8 5 ஆர் தானே 40 சோ எவ்வளவு परसेंटेज டிஸ்கவுண்ட் அப்படினா 8% Fifth question, the total bill amount of a shirt costing rupees 575 and a t-shirt costing rupees 325 with GST evlo podirukanga na 5% normally or shirt pathina 575 ku vaangrom t-shirt 325 ku vaangrom so total bill evlo kudukka porom solrom so GST yum pathina adukku 5% podirukanga so first enna kal eludhi irukrom cost price of and the shirt evlo vaangirukom 575 so adukku GST evlo sollirukanga namakku vandu 5% so bill amount வந்து நம்ம calculate பண்ண போறோம் ஓகேவா முதல்ல இந்த ஷர்ட்டுக்கான bill amount வந்து calculate பண்ணிடலாம் cost price into என்ன எழுதுவோம் 100 plus GST percentage which is divided by 100 so இதல cost price எவ்வளவு 575 into 100 plus GST நமக்கு கொடுத்துட்டாங்க 5 னு கொடுத்திருக்காங்க so அதல அப்ளை பண்ணிடலாம் இல்லையா 5% so இங்க என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்ட்ரி இத ஆட் பண்ணலாமா என்ன வரும் 105 which is divided by 100 so இதல என்ன ஆகும் நமக்கு இப்ப கேன்சல் பண்ணிடலாமா so நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிம்பிளா நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம் இதல நாம பாத்தீங்கன்னா 105 வந்து 100 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க எத்தனை ஜீரோ இருக்கு ரெண்டு ஜீரோ இருக்கா சோ ரெண்டு ஜீரோ பாத்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தள்ளிட்டு இங்க என்ன பண்ணிரலாம்னா பாயிண்ட் வச்சிரலாம் அப்ப என்ன வரும் 1.05 சோ இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்றச்சே நமக்கு என்ன வரும்னா 603.75 சோ ஃபர்ஸ்ட் பில் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து செகண்ட் என்ன வாங்குறோம் டி-ஷர்ட் வாங்குறோம் இல்லையா அது எவ்வளவு நமக்கு ரூபீஸ் 325 இதுலயே நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தான் சொல்றோம் அப்படினா அதே 5% தான் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் பில் அமௌண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் சோ 325 இன்டு என்ன எழுதுவோம் அப்போ 100 plus ஜிஎஸ்டி எவ்வளவு 5 which is divided by 100 சோ 325 இன்டு இங்க என்ன வரும் நமக்கு 105 divided by 100 சோ இதே மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணலாமா 100 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க என்ன வரும் 1.05 சோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 341.25 சோ டோட்டல் அமௌண்ட் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா எவ்வளவு அந்த ஷர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேர்த்து பே பண்றோம் அப்படினா முதல் ஷர்ட்டுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா ரூபீஸ் 603.75 plus rupees 341.25 சோ ரெண்டே நம்ம ஆட் பண்றச்ச என்ன வரும் நமக்கு 945 Second question, if selling an article for rupees 820 causes
10% loss on the selling price. Then find its cost price. So unknown நம்ம அந்த cost price என்ன எடுத்துக்க போறோம் நம்ம x னு எடுத்துக்க போறோம். So என்ன கொடுத்திருக்காங்க first selling price நமக்கு கொடுத்தாச்சு இல்லையா எவ்வளவு ரூபீஸ் 820. So அதே மாதிரி loss எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 10% கொடுத்தாச்சு. ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போறோம் selling price is equal to cost price into 100 minus loss percentage which is divided by 100. So selling price evlo kuduthirukanga namakku 820 is equal to cost price theriyadhu x nu eduthukalama 100 minus loss percentage pathingana 10 which is divided by 100. So enna pannalam x da nam calculate panna porom 100 divided la irukiradhu inda side varumbodhu pathingana multiplication ku anipiduvom which is divided by 100 minus 10 enna varona 90. So inga apply pannidalama adha. So next step enna panna porom cancel pannalama values ellathiyum enna na values 00 cancel pannalama. So next one is so modala numerator nam multiply pandracha enna varum 8200 which is divided by 9 is equal to x. So appa nam vandu 9 table la vandu divide pannalama. So 9 9s are 81. Sub பண்றச்ச என்ன வரும் 1. Now keep down the number 0. So again 9 1s are 9. Sub பண்றச்ச 1. So இந்த 0 கொண்டு வரோம் இல்லையா 9 1s are 9. So இது பாத்தீங்கன்னா பாயிண்ட் வச்சாலும் இதே மாதிரி 1 1 1 ல இது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். So அப்ப நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்ப நமக்கு 911. Third question, if the profit earned on selling an article for rupees 810 is the same as loss on selling it for rupees 530, then find the cost price of the article வந்து கொடுத்திருக்காங்க. So இதுல பாத்தீங்கன்னா first case நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா profit என்ன சொல்வோம் முதல்ல profit எப்படி எடுப்போம் selling price minus cost price. So அதே மாதிரி case 2 அப்படின என்ன எடுத்துக்கலாம் loss பார்க்கலாமா loss என்ன எழுதுவோம் cost price minus selling price. So given data படி என்ன எழுதிக்கிறோம் நம்ம profit of case 1 okay va profit of case 1 is equal to loss of case 2. So நம்ம given statement அதுதான் கொடுத்திருக்காங்க இல்ல. So profit அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் selling price அதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 810 minus cost price. அதே மாதிரி loss எப்படி எழுதுவோம் நம்ம cost price minus selling price வந்து 530. So given statement படி நமக்கு என்ன எடுத்துக்கறோம் அப்படினா profit is equal to என்ன எடுத்துக்குவோம் நம்ம loss அப்படினு எடுத்துக்குவோம். So இப்ப இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா 810 minus cost price is equal to cost price minus 530. அதாவது நம்ம எழுதி இருக்கிற profit equation loss equation ரெண்டையுமே ஈக்குவேட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா like terms எல்லாம் ஒரே பக்கம் எழுதிக்க போறோம். So cost price இந்த பக்கம் வரும்போது minus plus ஆ மாறும். அப்ப என்ன எழுதுவோம் 2 காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 810 இங்க இருக்குதுங்க மைனஸ் 530 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆ மாறிடும். சோ அதை ஆட் பண்றச்ச என்ன வரும் 1340 இஸ் ஈக்குவல் டு 2 காஸ்ட் பிரைஸ். நமக்கு என்னதான் வேணும் அப்படினா ஒரே ஒரு காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு வேணும். சோ மல்டிப்ளைல இருக்கிற 2 வந்து இந்த பக்கம் டிவைடுக்கு வந்துடும். அப்ப டிவைட் பண்றச்ச என்ன வரும் நமக்கு 670. சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ரூபீஸ் நமக்கு அப்படினா 670. Fourth question, if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find the profit percentage. Rulers அப்படினா நமக்கு தெரியும் இல்லையா scale தானே சொல்லுவோம். சோ எப்படி எழுதிக்க போறோம் cost price of 1 ruler நமக்கு தெரியாதது என்ன எழுதிக்கலாம் நம்ம x அப்படினு எடுத்துக்கறோம். சோ given that given statement நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா selling price of 10 rulers 10 rulers ஓட selling price எதுக்கு same ஆ இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க same as cost price of 15 rulers க்கு வந்து நமக்கு same ஆ இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ என்ன எழுதலாம் next stepல அப்போ selling price of 10 rulers என்ன எழுதிக்லாம் அத நம்ம cost price x னு எடுத்துக்கிறதுனால இது எப்படி எழுதுறோம் நம்ம 15x அப்படினு எழுதுறோம். So therefore selling price of 10 ruler வந்து இப்ப நம்ம 1 ruler மட்டும் கண்டுபிடிக்கலாமா அப்ப என்ன பண்ணுவோம் 15x is divided by என்ன வரும் நமக்கு 10 அப்ப இங்க என்ன ஆகும் நமக்கு 1.5x னு மாறும். So gain வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினா selling price of 1 ruler minus cost price of 1 ruler
சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம் 1.5x மைனஸ் காஸ்ட் பிரைஸ் நம்ம முதலே எடுத்துக்கிட்டது தான் எக்ஸ். 1.5x இது வெறும் எக்ஸ்னா ஒன்னுன்னு எடுத்துக்குவோம் நம்ம. அப்போ சப் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு 0.5x. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் தான் வேணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் நம்ம? கெயின் டிவைடட் பை என்ன எழுதுவோம் சிபி இன்ட்டு 100. ஸோ கெயின் எவ்வளோ நமக்கு 0.5x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுக்கிறோம் நம்ம எக்ஸ் இன்ட்டு 100. எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணலாமா, 0.5 ஹண்ட்ரட்ல மல்டிப்ளை பண்றச்சு என்ன வரும் நமக்கு 50. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ ப்ராஃபிட் வந்து 50%. ஃபிஃப்த் க்வெஸ்டின், சம் ஆர்டிகிள்ஸ் ஆர் பாட் அட் 2 ஃபார் ருபீஸ் 15 அண்ட் சோல்ட் அட் 3 ஃபார் ருபீஸ் 25. ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சிபி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு. ஸோ லெட் சிபி ஆஃப் ஒன் ஆர்டிக்கிள் என்னெந்த நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சிபி அப்படின் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிவனில் பாட் தட் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஃபார் எவ்வளவுனா ருபீஸ் 15. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம 2 இன்ட்டு சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்க போகிறோம் 15. அப்போ சிபி மட்டும் என்ன வரும் நமக்கு 15. இந்த மல்டிப்ளையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடரில் 2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோல்டட் 3 ஃபார் ருபீஸ் 25. ஸோ அப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அதை நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா ஆஃப் ஒன் ஆர்டிக்கிள் என்ன தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் செல்லிங் ப்ரைஸ்னே எடுத்துக்கலாம். ஸோ கிவன் தட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 3 இன்ட்டு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரூபீஸ் 25. இப்போ செல்லிங் பிரைஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம் 25 இஸ் டிவைடட் பை 3. ஸோ கெயின் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 25/3 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து 15/2. ஸோ இதில் வந்து எல்சிஎம்மாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா காமனாக 6 எடுத்துக்கலாமா. அப்போ இதே இங்கே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் 2. ஸோ 50 மைனஸ் இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் 3. 3 × 15 = 45. ஸோ இங்கே சப் பண்ணுறச்சு என்ன வரும் 5/6. இது என்னதுன்னா கெயின். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெயினாக்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா கெயின் இஸ் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. கெயின் எவ்வளவு நமக்கு 5/6 இஸ் டிவைடட் பை சிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 15/2 இன்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்ல 100. ஸோ என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக கேன்சல் பண்ணலாமா 5/6. இங்கே டிவைடுக்கு டிவைடு வந்து என்ன பண்ணிடலாம்னா ரெசிப்ரோக்கல் எழுதலாம், விச் மீன்ஸ் அதோட தலைகீழியே நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2, 3 2s are 6, தென் 5 டேபிள் 5 1s are 5, 5 3s are 15. நியூமரேட்டரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது நமக்கு 100. டெனாமினேட்டரில் 3 3s are எவ்வளோ நமக்கு 9%. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னா க்யூ இன்ட்டு ஆர்பைடியில் எழுதிடலாமா. அப்போ எத்தனை டைம்ஸ் போகும் 9 1s are 9. ஸோ இங்கே மீதி 1. நவ் கீப் டவுன் த நம்பர் 0. 9 1s are again 9, ரிமைண்டர் வந்து 1. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் q.r/d. q மீன்ஸ் கோஷியன்ட் எவ்வளோ நமக்கு 11. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1 டிவைடன் வந்து 9. தென் கெயின் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிக்ஸ்த் க்வெஸ்டின், பை செல்லிங் எ ஸ்பீக்கர் ஃபார் ருபீஸ் 768 எ மேன் லூசஸ் 20%. இன் ஆர்டர் டு கெயின் 20% ஹவு மச் ஷுட் ஹி செல் த ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ருபீஸ் எவ்வளவு 768 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20%. ஸோ அப்போ என்ன எழுதுவோம் நம்ம செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ணலாமா செல்லிங் ப்ரைஸ் என்ன ரேட்டு 768. காஸ்ட் ப்ரைஸ் தெரியாததுனால எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 100 மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் 20 இஸ் டிவைடட் பை 100. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம் 768. இங்கே டெனாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் வந்ததுன்னா நியூமரேட்டரில் வரும். இங்கே 100 20 போச்சுன்னா 80. பட் இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே வரச்சே பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டர் 0 0 கேன்சல் பண்ணலாமா. அகெயின் இது 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. இங்கே என்ன வேல்யூ வரும் நமக்கு 8 டேபிளில் கேன்சல் பண்ணுறச்சு 8 1s are 8s. இங்கே என்ன வரும் 9 8s are 72.
மீதி ஃபோர் இருக்கும் இல்லையா, 48. அப்போ என்ன வரும் நமக்கு, 6 8 48. ஸோ 96 × 10 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் ருபீஸ் எவ்வளவு, 960. ஸோ பார்த்தீங்கன்னா கெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன் ஆர்டர் டு கெயின் எவ்வளவு நமக்கு 20%. ஸோ ஃபார் கெயின் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் இதில், 20%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு என்ன போடுவோம் நம்ம, என்ன பண்ணலாம் இதில் நம்ம ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, 100 கூட, 100 ப்ளஸ் என்ன பண்ணுவோம், கெயின் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, 960. இங்கே என்ன எழுதுவோம் நம்ம, 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, 20. ஸோ டிவைடட் பை 100 இங்கே எழுதலாமா. ஸோ இப்போ ஆட் பண்ணுறச்சு என்ன வரும், 960 இங்கே ஆட் பண்ணும்போது 120 விச் இஸ் டிவைடட் பை 100. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் உள்ள 2 0 ஆஸ் வெல் அஸ் டெனாமினேட்டரில் இருக்க 2 0 நம்ம கேன்சல் பண்ணலாம். வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ், 96 × 12. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 1152. செவன்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்கு. ஸோ அந்த புக்கோட இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மார்க்கோட ப்ரைஸ் வந்து 225, செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து 8%. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா, இந்த செல்லிங் ப்ரைஸ் ஏன்னா அதில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா எழுதலாமா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் எதில் கொடுத்துருக்காங்க இதில் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ அதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதை எக்ஸ்னு போட்டுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, 225. இங்கே என்ன வரும் நமக்கு, 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு, 8 இஸ் டிவைடட் பை 100. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 225 × 100ல 8 சப் பண்ணுறச்சு 92 விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ இப்போ 5 டேபிள் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணுறச்சு இங்கே என்ன வரும் நமக்கு, 20. இல்லைனா நான் டைரெக்டாக வந்து 25 டேபிள் யூஸ் பண்ணிடுறேன், அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, 4 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 25 டேபிள்ஸ் போடுறச்சு என்ன வரும் நமக்கு அப்படின்னா, 9 டைம்ஸ் வரும். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ்னு பார்த்தோன்னா, 9 × 92 விச் இஸ் டிவைடட் பை 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா, நான் 4 டேபிளில் 4 1s are 4, இங்கே என்ன வரும், 2 4s are 8, 12 வரும். அப்போ என்ன வரும், 3 4s are 12. ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதை மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணுறச்சே ருபீஸ் 207. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 207. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க, அதில் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒய், செல்லிங் ப்ரைஸ் வந்து 11,917, டிஸ்கவுண்ட் வந்து 5%. ஸோ சேம் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல்ட்டு என்ன எழுதுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் என்ன எழுதுவோம், 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து என்னதில் எழுதுறாங்க இதில், பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ அதில் கால்குலேட் பண்ணலாமா, செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கொடுத்தாச்சு 11,970 இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒய். ஸோ அதை அப்படியே எழுதுறோம். ஸோ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5%, விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ 11,970 இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டரில் இருக்கிற 100 இந்த பக்கம் வந்தால் எங்கே வரும், மல்டிப்ளை இஸ் டிவைடட் பை 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு, 95 இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த ஒய் தான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ ஈஸியாக இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ 95ல் பார்த்தீங்கன்னா இங்கே நான் டைரெக்டாகவே இதில் கேன்சல் பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணுறச்சு 126 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 12,600. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் கிளாக், இதோட மார்க்கெட் 750, செல்லிங் ப்ரைஸ் வந்து 615, டிஸ்கவுண்ட்டை வந்து இசட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இசட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் வி நோ த ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ என்ன எழுதுவோம், செல்லிங் ப்ரைஸ் வந்து 615, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு, 750. ஸோ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கொடுக்கல, அது என்ன கொடுத்துருக்காங்க, இசட் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம், இஸ் டிவைடட் பை 100. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணுறச்சு டெனாமினேட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும் இல்லையா, அதே மாதிரி இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே எங்கே வரும்னா டெனாமினேட்டருக்கு வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது நமக்கு, 100 மைனஸ் இசட் மட்டும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணலாமா, 0 0 கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் பண்ணுறச்சு இங்கே என்ன வரும் நமக்கு, 15 வரும் இல்லையா,
15 இங்க என்ன வரும் அதே மாதிரி 5 1s are 5 சோ மீதி 1 இருக்கும் 11 2 5s are 10 சோ மீதி 1 அப்ப என்ன வரும் நமக்கு so 3 5s are 15 so as usual என்ன பண்ணலாம் திருப்பி 3 டேபிள் சாய்ஸ் பண்ணலாமா 3 5s are 15 இங்க என்ன வேல்யூ நமக்கு வரும் அப்ப கேன்சல் பண்றச்சு 4 3s are 12 4 3s are 12 3 1s are இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா 3 டேபிள் அப்ப இங்க என்ன வரும் நமக்கு 3 வராது 5 வரும் 5 3s are 15 so what are the remaining values அப்படினா 41 into 10 divided by 5 is equal to 100 minus z இப்ப கேன்சல் பண்ணலாமா இங்க கேன்சல் பண்ண என்ன வரும் 5 1s are 5 5 2s are 10 so the multiply பண்றச்ச வந்து 82 நம்ம மல்டிப்ளை பண்றச்ச 82 வரும் சோ இப்ப இந்த வேல்யூஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 100 minus z minus z இந்த பக்கம் வரும்போது plus z ஆ மாறிடும் சோ 100 82 அந்த பக்கம் வரும்போது minus 82 சோ இப்ப சப் பண்றச்ச நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா 18 சோ z வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால நாம என்ன சொல்றோம்னா परसेंटेजல ரெப்ரசன்ட் பண்றோம் 18% 8th question find the total bill amount for the given data so school bag வாங்குறோம் அதோட marked price கொடுத்திருக்காங்க discount gst அதுக்கு நம்ம போடுறாங்க பில்லல so டோட்டலா நம்ம எவ்வளவு bill amount கொடுக்க போறோம்னு calculate பண்ண போறோம் அதுல செகண்ட் ஐட்டம் வந்து hair dryer so அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம calculate பண்ண போறோம் so first என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கலாமா discounted price வந்து முதல்ல நம்ம ரெண்டு இதுக்குமே நம்ம வந்து calculate பண்ண போறோம் discounted price க்கு என்ன ஃபார்முலா marked price into 100 minus discount percentage which is divided by 100 this is the formula so enna eludha pora nama mudhalla pathinga market price evlo namakku 500 into 100 minus discount vandu 5% da which is divided by 100 so enna varum namakku 100 into 100 sorry 500 into 100 la 5 pochina 95 which is divided by 100 numerator is 2 0 denominator 2 0 nama cancel pannidalama what are the remaining values 5 into 95 so rupees evlo namakku modalla 475 school bag kana discounted price modalla calculate pannirkom so idhe maari hair dryer calculate panna போறோம் சோ டிஸ்கவுண்டட் பிரைஸ் ஹேர் ட்ரையருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 2000 இன்டு ஃபார்முலால அடுத்து என்ன எழுதுவோம் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் परसेंटेज எவ்வளவுன்னா 10 which is divided by என்ன எழுதுவோம் இதிலே 100 சோ as usual என்ன பண்ணலாம் நியூமரேட்டர் ரெண்டு ஜீரோ டினாமினேட்டர் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா 20 இன்டு இங்க 100 ல 10 சப் பண்றச்சு என்ன வரும் நமக்கு 90 சோ இதுக்கான நமக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ் எவ்வளவுனா 1800 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா ஜிஎஸ்டி எல்லாம் யூஸ் பண்ண போறோம்ல அப்ப பில் அமௌண்ட் வந்து பாத்தறலாமா ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் சோ பில் அமௌண்ட்க்கான ஃபார்முலா என்னது முதல்ல டிஸ்கவுண்டட் பிரைஸ் இன்டு ஃபார்முலால இங்க என்ன வரும் நெக்ஸ்ட் 100 பிளஸ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இஸ் டிவைடட் பை 100 இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி கொடுத்துருக்கதுனால நம்ம தனித்தனியா அப்ளை பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூல் பேக் எடுத்துக்கலாமா ஸ்கூல் பேக்குக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ் என்ன கால்குலேட் பண்ணோம்னா 475 கண்டுபிடிச்சோம் இல்லையா இன்ட்டு 100 பிளஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12% அப்போ 12 போடலாமா இஸ் டிவைடட் பை 100 சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 475 இன்ட்டு 112 விச் இஸ் டிவைடட் பை 100 ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறச்சு இங்கே என்ன வரும் நமக்கு 20 வந்துடும் இங்கே என்ன வரும் 9 5s are 45 மீதி 2 இருக்கும் இல்லையா 25 அப்போ என்ன வரும் 5 5s are அகெய்ன் நம்ம என்ன பண்ணலாம் அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா 95 இன்ட்டு 112 இன்ட்டு divided by 20 so 5 table la podumbodhu inge 4 varum inge enna varum namakku 19 so 19 into 112 divided by 4 so again inge 4 table use pannalama 4 1s are 4 inge enna varum namakku appo 28 times varum so 19 into 28 inge enna varum multiply pandracha evlo rupees varum appadina 532 so next pathinga hair dryer kana discounted price how much appadina 1800 into so இதே மாதிரி 100 plus GST எவ்வளவுனா நமக்கு 28% கொடுத்திருக்காங்க which is divided by 100 so 1800 into 128 which is divided by 100 numerator ரெண்டு 0 denominator ரெண்டு 0 நம்ம cancel பண்ணலாமா so 18 into
ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட். இது நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 2304. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பில் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணிடலாமா? டோட்டல் அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கூல் பேக்குக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 532 ப்ளஸ் ஹேர் ட்ரையருக்கு எவ்வளவு? 2304. இது ரெண்டே ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுறச்சு எவ்வளோ வரும்? ருபீஸ் 2836. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 9th question, a branded air conditioner has a marked price of ₹38,000. AC ரேட்டு கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ் கிவன் ஃபார் த கஸ்டமர். ஸோ ஷாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் த சேம், அதாவது ₹38,000, பட் வித் அட்ராக்டிவ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 3000 கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட் வந்து 8% கொடுக்குறாங்க அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. பட் நோ ஃப்ரீ கிஃப்ட் எதுவுமே கிடையாது. விச் ஆஃபர் இஸ் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா 38,000. ஸோ அதோட கிஃப்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? கிஃப்ட் வந்து ஒர்த் எவ்வளோ ருபீஸ்க்கு அப்படின்னா 3000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து நமக்கு அதில் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு? ஸோ தேர்ஃபோர் நெட் கெயின் ஃபார் கஸ்டமர் என்னவா இருக்கும்? நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய கெயின் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எதுவுமே ஏசிக்கு கிடைக்காது, பட் 3000 ருபீஸ்க்கு வந்து கிஃப்ட்டு மட்டும் கிடைக்கும் இல்லையா. ஸோ ருபீஸ் 3000க்கான கிஃப்ட்டு மட்டும் கிடைக்கும். ஆஸ் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட், ஆஸ் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் ஆன் ஏசி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா அப்போ? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 8% நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்டட் வேல்யூவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? நம்ம டிஸ்கவுண்டட் வேல்யூ அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்டோடைய அந்த பர்சன்டேஜ் இஸ் டிவைடட் பை 100. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் இல்லையா, 38,000 இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 8% கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதில் 8 அப்ளை பண்ணிடலாமா? ஸோ இப்போ 100ல் வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா 8 வந்து சப் பண்ண போகிறோம். 92 இஸ் டிவைடட் பை 100. 0 கேன்சல் பண்ணலாமா? வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ்? 380 × 92. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறச்சு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 34,960. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நம்ம இந்த அமௌண்ட் தானே பே பண்ணுவோம். ஸோ நமக்கான சேவிங்ஸ் என்னவா இருக்கும் நம்ம பார்க்கலாமா? ஸோ சேவிங்ஸ் ஃபார் கஸ்டமர் எதுலேருந்து இப்போ நம்ம எதை சப் பண்ண போகிறோம் அப்படின்னா 38,000. ஏசியோட ரேட்டாக தானே சொல்லியிருக்காங்க, 38,000. ஸோ டிஸ்கவுண்ட் போக நம்ம எவ்வளோ ருபீஸ் தான் கொடுக்கணும்? 34,960. ஸோ நமக்கு எவ்வளோ ருபீஸ் இதில் சேவ் ஆகுது அப்படின்னா 3040 சேவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோன்னா 3000 கிஃப்ட்டு மட்டும்தான் இருக்குது, பட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தானே நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் நமக்கு பெட்டராக இருக்கும்? தேர் ஃபோர் ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர். டென்த் க்வெஸ்டின், இஃப் எ மேட்ரஸ் இஸ் மார்க்கெட் ஃபார் ₹7,500. ஸோ அப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும்ல, அண்ட் இஸ் அவைலபிள் அட் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20%. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் பை த கஸ்டமர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்க போகிறோம் நம்ம? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் மேட்ரஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸு ₹7,500. ஸோ ரெண்டு டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம்? டிஸ்கவுண்ட்டை வந்து D1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? எவ்வளோனா 10%. அதே மாதிரி செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன எடுக்கிறோம்? D2. இது எவ்வளோனா 20%. ஸோ நம்ம முதல்ல டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1 என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஃபார்முலா என்ன எழுத போகிறோம்? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 1 அதுக்கான பர்சன்டேஜ் இஸ் டிவைடட் பை 100. ஸோ என்ன எழுத போகிறோம் இங்கே? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 7500, 100 மைனஸ் முதல் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 10%. ஸோ அந்த 10 அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? ஸோ 7500 இன்ட்டு இங்கே சப் பண்ணும்போது என்ன வரும்? 90, விச் இஸ் டிவைடட் பை 100. நியூமரேட்டர் அஸ் வெல் அஸ் டெனாமினேட்டர் ரெண்டு 0 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 75 × 90 மல்டிப்ளை பண்ணுறச்சு 6750. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 2.
ஸோ இந்த அமௌண்ட்டை தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து எடுத்துக்குவோம் இல்லையா. அப்போ என்ன எழுதுவோம், 6750 × 100 மைனஸ் நமக்கு தெரியும் இல்லையா செகண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு 20%. ஸோ அதனால் 20 இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், 6750 × இங்கே சப் பண்ணுறச்சு 80 ÷ 100. நியூமரேட்டரில் 2 0 இருக்குது, ஆஸ் வெல் அஸ் டெனாமினேட்டர் 2 0 இருக்குது, கேன்சல் பண்ணலாமா. ஸோ 675 × 8. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா அதை மல்டிப்ளை பண்ணுறச்சு நமக்கு கிடைக்கும் 5400. அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் 11th. எ ஃப்ரூட் வெண்டர் செல்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் ₹200. கெய்னிங் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ். கெயின் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் இல்லையா, ₹200. அதே மாதிரி கெயின் எவ்வளோ அப்படின்னா கெயின் வந்து 40 ரூபீஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின். ஸோ என்ன வேல்யூ வரும் நமக்கு அப்போ 200 − 40. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 160. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெயினோடைய பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா எழுதுவோம், கெயின் விச் இஸ் டிவைடட் பை CP × 100 தானே போடுவோம். ஸோ கெயின் எவ்வளோ நமக்கு 40 ÷ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம இப்போ தானே கால்குலேட் பண்ணோம், 160 × 100. ஸோ என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணலாமா, 4 1 4 4 4 16. ஸோ 100 விச் இஸ் டிவைடட் பை 4, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருது நமக்கு, 25%. 12th. பை செல்லிங் எ ஃபிளவர் பாட் ₹528, எ உமன் கெயின்ஸ் 20%. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஷி செல் இட் டு கெயின் 25%? ஸோ முதல்ல செல்லிங் ப்ரைஸுக்கான ஃபார்முலா எழுதிடலாமா, CP × என்ன எழுதுவோம், 100 + இது கெயின் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 528, சிபி நமக்கு தெரியாது, சிபினே வச்சுக்கலாம் நம்ம, 100 + கெயின் எவ்வளவு முதல்ல 20% கொடுத்துருக்காங்க இல்லையா, விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிபி தான். அப்போ இங்கே டிவைடரில் இருக்க 100 இங்கே வந்து நியூமரேட்டருக்கு அனுப்பிடுறோம், இங்கே ஆட் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு, 120 வரும் இல்லையா, அது இங்கே பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டருக்கு வந்துடுது. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ஸோ டைரெக்டாக 0 0 கேன்சல் பண்ணலாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 12 டேபிளில் வந்து இங்கே கேன்சல் பண்ணலாமா, 12 1 ஆர் 12, இங்கே என்ன வரும் நமக்கு, 4 12 ஆர் 48, ரிமைண்டர் வந்து 4, அப்போ 48, அகெயின் 4 12 ஆர். ஸோ 44 × 10, அப்போ சிபி நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ருபீஸ் வந்து 440 எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் கெயின் பர்சன்டேஜ் அதாவது 25% வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ திருப்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோமா, 440 சிபி கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 100 + இப்போ கெயின் எவ்வளோ நமக்கு சொல்லியிருக்கோம், 25. ஸோ அது அப்படியே இதில் நாம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம், 440 × 125 விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ அதை 100 வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கேன்சல் பண்ணலாமா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 100 டிவைட் பண்ணி பாருங்க, அப்போ என்ன வரும், 1.25 வரும் இல்லையா. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வரும் நமக்கு, ₹550. 13th. எ மேன் பைஸ் அண்ட் ஆர்டிக்கிள் ஃபார் ₹150 அண்ட் மேக்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். அட் வாட் ப்ரைஸ் மஸ்ட் ஹீ செல் இட் டு கெயின் 5%? நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு, ₹150. ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அதாவது இதர செலவுகள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன சொல்லியிருக்காங்க, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து 12% ஆஃப் எதில் எழுத போகிறோம்னா 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்ம இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணப்படும், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12% எடுக்கும்போது இங்கே டிவைடட் பை 100, நெக்ஸ்ட் ஆஃப் எடுக்கும்போது மல்டிப்ளை சிம்பிள், சிபி எவ்வளோ நமக்கு, 150, கேன்சல் பண்ணலாமா. அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5 டேபிளில் பண்ணலாம், இங்கே 2 வரும், இங்கே வந்து 3 வரும், அகெயின் 2 டேபிளில் பண்ணுறச்சு இங்கே வந்து 6 வரும். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ், 6 × 3 ஹவு மச், 18. ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோனா 18 ருபீஸ். ஸோ தேர் ஃபோர் எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடலாமா, எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கிள் எவ்வளோ ருபீஸ் நமக்கு,
முதல்ல வந்து சிபி எவ்வளவு 150 பிளஸ் இப்போ இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 18. ஸோ டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் நமக்கு 168 வருது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெயின் தான் கேட்டிருக்காங்க. கெயின் வந்து 5% கொடுத்தாச்சு. செல்லிங் ப்ரைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன எழுத போகிறோம், சிபிக்கு வந்து 168 × 100 பிளஸ் கெயின் எவ்வளோ எழுதுவோம், 5% கொடுத்துருக்காங்க இல்லையா, விச் இஸ் டிவைடட் பை 100. இஸ் ஈக்குவல் டு 168 × 105 which is divided by 100. So the 100 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 1.05 வரும் இல்லையா. சோ 168 ஒன் பாயிண்ட் நாட் ஃபைவ் நம்ம மல்டிப்ளை பண்றச்சு என்ன வரும், 176.40. திஸ் இஸ் த ஆன்சர். 14th one, வாட் இஸ் த மார்க்ட் பிரைஸ் ஆஃப் எ ஹேட் விச் இஸ் பாட் ஃபார் ருபீஸ் 210 அட் 16% வந்து டிஸ்கவுண்ட். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான் முதல்ல எடுக்க போகிறோம். அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், லெட் மார்க்கெட் ப்ரைஸ் பி எம்பி அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்தாச்சு. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து 210 ருபீஸில் எழுதுகிறோம். ஸோ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16% தான் டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேல்குலேட் பண்ணலாமா. ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் என்ன ஃபார்முலா எழுதுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ இதில் என்ன எழுதுவோம் நம்ம, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 210 இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கலாம், 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து 16 விச் இஸ் டிவைடட் பை 100. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கலாம். 210 இன்ட்டு டிவைடடில் இருக்கிற 100 இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும், விச் இஸ் டிவைடட் பை நியூமரேட்டரில் வந்து 100 மைனஸ் 16 என்ன வரும், 84. அது பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே வரும் அப்படின்னா டெனாமினேட்டரில் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, 3 டேபிள் சூஸ் பண்ணுறச்சு என்ன வரும், 70 இங்கே வரும். இங்கே என்ன வரும் நமக்கு, 2 3s are 6 அகைன் 2 அப்போ 24. ஸோ 8 3s are. ஸோ இப்போ என்ன டேபிள் சூஸ் பண்ணலாம், 7 டேபிள் பண்ணுறச்சு இங்கே 4 வரும். இங்கே என்ன வரும், 10. ஸோ என்ன வரும், 10 × 100 எவ்வளோ வருது நமக்கு அப்படின்னா 1000 இருக்குது இல்லையா, விச் இஸ் டிவைடட் பை 4. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. Dear students, I hope that this video is very useful to you. For more educational videos, subscribe our Crafts Murasu.